ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பரணி தீபம் எப்படி ஏற்றணும், அதனோட சிறப்புகள் என்னென்ன, பரணி தீபத்தோட கதை வரலாறு என்னென்ன, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று திருவண்ணாமலையில் நடக்கும் திருக்கார்த்திகை தீப திருவிழா. சிவபெருமானை வணங்கக்கூடிய மிக முக்கிய ஸ்தலமானது திருவண்ணாமலைன்னு சொல்றோம். அந்த திருவண்ணாமலையில கார்த்திகை மாதம் அன்று திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். இந்த தீப திருவிழாவானது திருவண்ணாமலையில் மட்டுமின்றி எல்லா வீடுகளிலும் விளக்கேற்றி கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம் அதாவது மகாதீபம்னு சொல்றது, விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும். பொதுவாகவே முதல் நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். ஏன்னா பரணி வந்து காளிக்குரிய நாளாகும். அந்நாளில் காளி தேவியை வழங்கும் நோக்கத்தில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அதே போல் அண்ணாமலையார் தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படும் தீபமாகும். பரணி தீபம்னா என்னன்னு பார்க்கலாம். பரணி தீபமானது அண்ணாமலையாரின் கருவறையில் அதிகாலையிலே ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம்னு சொல்றோம். பரணி தீபம்ங்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம். இன்னும் சொல்ல போனா சிவனின் 5 அம்சமான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமாக இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அப்புறம்தான் திருவண்ணாமலையில உச்சியில வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும். பாவங்களை போக்கும் பரணி தீபம், அதாவது நம் ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்மை விட்டு அகல திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்தில் அன்று இல்லங்களில் விளக்கேற்றி இறைவனை வழிபட வேண்டும். பரணி தீபம் எதற்காக ஏற்றோம், பரணி தீபம் உருவான கதையை பத்தி இப்ப பார்க்கலாம். கடோபநிஷிதம் என்னும் நூல்ல நசிகேதனுடைய வரலாறு ரொம்பவுமே முக்கியமானது. அதாவது நசிகேதனுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்விகளை செய்து அதன் முழு பலனையும் அடைந்ததற்கான நிறைவு பகுதியில் இருக்கிறார். வேள்விகளின் நிறைவு பகுதியான அவர் தானம் செய்ய வேண்டும். அதாவது யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்ய வேண்டும். வரவங்க எல்லாத்துக்கும் தங்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் ஒவ்வொன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்துட்டு இருந்த நசிகேதனுக்கு ரொம்பவுமே கோபம் வருது. ஒவ்வொரு பொருளை கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா நசிகேதன் இதையும் கொடுக்குறீங்களா இதையும் கொடுக்குறீங்களான்னு அதிர்ச்சியுடன் கேட்டுக்கிட்டே இருந்தான். நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதிலளித்து கொண்டிருந்தார் அவரின் தந்தை. ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன், என்னையும் தானம் கொடுக்க போகிறீர்களா, என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டான். அவரின் தந்தையும் கோபமடைந்து உன்னை யம தர்மனுக்கு தானமாக கொடுக்க போகிறேன் என்று கூறிவிட்டார். அதனால் உயிருடன் இருக்கும்போது யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன். நசிகேதன் யமலோகம் சென்ற நேரத்துல 3 நாட்கள் யம தர்மராஜா யமலோகத்துல இல்ல. அந்த 3 நாளும் நசிகேதன் அன்ன ஆகாரம் இல்லாமல் பட்டினியாக காத்து கொண்டிருந்தான். 3 நாட்களுக்கு பிறகு யம தர்மராஜா யமலோகத்திற்கு வந்த செய்தியை அறிந்த நசிகேதன் மந்திரியார்களிடம் தான் வந்த செய்தியை யம தர்மராஜாவிடம் சொல்லி அனுப்புமாறு மந்திரியாரிடம் கூறினான். யம தர்மராஜா நசிகேதனை பார்த்து, நான் இல்லாத இந்த 3 நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் பட்டினியாக இருந்ததற்கு மிகவும் வருந்துகிறேன். இந்த பாவத்தை போக்க நான் உனக்கு 3 வரங்களை கொடுக்கிறேன், என்ன வேண்டும் என்று நீ கேள் என்று யம தர்மராஜன் நசிகேதனிடம் கூறினார். அதற்கு 3 வரங்களையும் பெற்றுக்கொண்டு பல கேள்விகளையும் கேட்கிறான். அதில் ஒன்றாக, பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழியில் இருள் நிறைந்ததாக இருக்கும். அதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடையவே அந்த உயிர்கள் பெரும் சிரமப்படும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அவர்கள் கஷ்டமின்றி யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகு துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதாவது வழி உண்டா என நசிகேதன் கேட்கிறான் யம தர்மராஜாவை பார்த்து. அதற்கு பதிலளித்த யமன், பல வழிகள் உள்ளது, அதில் ஒரு வழி யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள்
பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பமில்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார் என்கின்றார் யமதர்மராஜர். இதை கேட்ட நிசிகேதன் விடைபெறுகிறான். பரணி தீபம் ஏற்றும் நேரம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது நவம்பர் 26ஆம் தேதி தீப திருநாளுக்கு முதல் நாள். அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல இந்த விளக்கு ஏத்தணும். பிரம்மத்துல ஏத்த முடியாதவங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஏத்திக்கலாம். தீபம் ஏற்றும் எண்ணிக்கை பார்க்கலாம். தீபம் ஏற்றும் அந்த நாள்ல உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாசல் பகுதியில 2 தீபமும் பூஜை அறையில 5 தீபமும் ஏற்ற வேண்டும். இந்த விளக்குல நெய்யூற்றி விளக்கேற்றினால் அதிவிசேஷம். முடியாதவங்க நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பஞ்சுத்திரி யூஸ் பண்ணிக்கலாம். பழைய விளக்கு இருந்ததுன்னா அதை சுத்தம் படுத்தி அதை பயன்படுத்திக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு விளக்காவது புது விளக்கா வாங்கி பயன்படுத்துங்க. மீதி எல்லாம் பழசை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.